மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணைய தள போராளிகள், இன்றைய காணொளி எதை பற்றி என்றால் குழந்தை கடத்தல் பற்றி தான் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறோம். அதற்கு முன் நீங்கள் எமக்கு உதவ விரும்பினால் இந்த காணொளியின் கீழே தாங்க்ஸ் என்ற ஐகானை கிளிக் செய்து உங்களால் முடிந்த உதவியினை தாராளமாக செய்யலாம். மேலும் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து தொடர்ந்து எம்மை ஊக்கப்படுத்தலாம். அதோடு இந்த தகவல் மற்றவர்களுக்கும் சென்றடைய ஷேர் செய்து தகவலை கடத்துங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை கட்டாயமாக கமெண்டில் தெரிவியுங்கள். சமீப காலமாக குழந்தை கடத்தல் பற்றி ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பயம் என்ற உணர்வை பெற்றோர்கள் பெற்று வருகிறார்கள். பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை இலக்காக வைத்தே இந்த கடத்தல்கள் அரங்கேறுவதும் அதை சார்ந்த செய்திகள் வருவதும் அதன் மூலம் அதிகமான பயத்தையும் விதைத்து வருவதை நீங்கள் உணரலாம். இப்படியான நிகழ்வுகள் சமீபத்தில் அதிகமாகவும் பிரபலமாகவும் காரணம் எது என்று சிந்தித்துள்ளீர்களா? ஒரு நிகழ்வு பிரபலமடைவதற்கு முன்பாக மாஸ் மீடியாக்கள் மூலமாக உளவியல் தாக்குதலை அரச குடும்பங்கள் நிகழ்த்தும். அப்படி ஒரு நிகழ்வுதான் தமிழ் சினிமாவில் பல படங்கள் வெளியானது. குறிப்பாக பெண் குழந்தைகளை கடத்தும் படமாக எடுக்கப்பட்டதுதான் டாக்கர் திரைப்படம். அதன் பிறகுதான் சொல்லி வைத்தாற்போல் சிறுமிகள் கடத்தலை பிரபலப்படுத்தி வருகிறது ஊடகங்கள். உண்மையில் இந்த கடத்தல்கள் எதுக்காக நடக்கிறது என்று உங்களிடம் கேட்டால் பெரும்பாலும் உங்கள் மூளைக்கு எட்டிய காரணங்களாக அரசோ காவல்துறையோ அல்லது ஊடகமோ இந்த கடத்தலுக்கான காரணங்களாக கூறியவையே நீங்கள் கூறுவீர்கள். அதில் பெரும்பாலான பிரதான காரணங்களில் உலகளவில் முன்னிலை வகிப்பது பாலியல் தொழிலுக்காகவும் உறுப்பு திருட்டிற்காகவும் என்ற இரண்டும் தான் முதன்மை வகிப்பது என்று கூறுவீர்கள். இவற்றை தான் தமிழக ஊடகங்களும் காவல்துறையும் முன்னிலைப்படுத்தி கூறும். உண்மையில் தென்னிந்தியாவில் இதன் கதை வேறு. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிர்ப்படி போராளி அவர்களே, உலகம் முழுவதும் இப்படியான கடத்தல்கள் இதற்காகத்தானே முதன்மையாக அரங்கேறி வருகிறது. ஆனால் தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த இரண்டு காரணங்களும் முதன்மை இல்லை என நீங்கள் கூறுகிறீர் என்று சிந்திப்பது புரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த காரணங்கள் இரண்டும் இரண்டு மற்றும் மூன்றாம் நிலைதான். தமிழகத்தை பொறுத்தமட்டில் முதல் படிநிலையில் வேறொரு காரணம் உள்ளது. எதிரிகள் முதல் படிநிலைக்கான காரணத்தை மனிதர்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார்கள். அப்படி என்னதான் அந்த முதன்மை காரணம்? அதை பற்றி அறிந்து கொள்ளும் முன் எதிரி மரப்பணு வடிவமைப்பில் கைத்திருந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதோடு சில புராண கதாபாத்திரங்களையும் அறிந்திருக்க வேண்டும். உலகளாவிய அனைத்து மதங்களிலும் இப்படி ஒரு கதையை கேட்டிருப்பீர்கள். அதுதான் ஆண் துணையின்றி ஒரு பெண் கற்பம் தரிப்பது. உதாரணமாக மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்கள் யாவரும் ஓர் ஆணும் பெண்ணும் புணர்ந்து பிறக்கவில்லை. மாறாக குந்தி தேவி சூரிய தேவரை அழைத்து கர்ணனையும், யமதர்மனை நோக்கி அழைத்து தர்மனையும், வாயு தேவரை அழைத்து பீமனையும், இந்திரனை அழைத்து அர்ச்சனனையும் பெற்றிருக்கிறாள். மேலும் அஸ்வினி குமார்களிடம் வேண்டியதன் மூலம் நகுலன் சகாதேவனையும் பெற்றெடுத்து தமது சக்காலத்தியான மாதிரியிடம் அளிக்கிறாள். காந்தாரியோ தனது கணவன் திருதராட்டிரனிடம் ஊடல் கொண்டு கற்பம் தரிக்கிறாள். ஆனால் அக்கரு அவளது வயிற்றிலேயே இறந்து ஒரு சதைப்பிண்டமாக ஆகிவிடுகிறது. பின் அவள் அந்த சதைப்பிண்டத்தை ஒரு ரிஷின் வரத்தால் 100 துண்டுகளாக வெட்டி கும்பத்திற்குள் இட்டு செயற்கை கருவூட்டல் முறையில் பாதாள அறையில் வளர்த்து பெற்றெடுக்கிறாள். கிருஷ்ணரும் அவரது தாயார் தேவகியின் வயிற்றில் தேவர்களால் அனுப்பப்பட்டு பிறந்தவரே அன்றி மனித உடலால் பிறந்தவர் அல்ல. அதோடு பாஞ்சாலியின் தந்தை துருபதர் பாஞ்சாலியையாக அக்கினி குண்டத்தின் தீயில் இருந்து நேரடியாகவே பெற்றெடுத்தார். இராமாயணத்தில் கூட தசரதன் அஸ்வமேத யாகம் வளர்த்து அதன் தீயில் இருந்து கிடைக்கும் அமிர்தத்தை தனது மனைவியை பருகச் செய்து அதனால் அவள் கருவில் உருவானவரே ராமர். இதேபோல உலகின் பல மத புராணங்களில் இக்கதைகள் உள்ளது. இயேசு கிறிஸ்து கூட மரியாள் என்ற கன்னியின் வயிற்றில் ஆண் துணையின்றி பிறக்கிறார். இது அப்படியே இஸ்லாமிய மதத்தில் ஈசா என்றும் மரியம் என்றும் வரும். இப்படியாக இவையாவும் உலகை ஆளும் எதிர்களால் செயல்படுத்தி வரும் திட்டங்கள்தான். ஆதியில் நடந்த மகாபாரத போர் என்பது உண்மையான மனிதர்களுக்கிடையே நடந்த யுத்தம் அல்ல. அது மனிதர்களால் பங்கெடுக்கப்பட்ட வரலாறும் அல்ல. மாறாக இன்றைய கலப்பின அரச குடும்பங்களின் முன்னோர்களால் நடந்த யுத்தம். இந்த யுத்தம் அன்றைய கால உலக யுத்தமாகும். இது மனிதர்களை கொன்று குவிக்கவும் இவ்வுலகை மறைமுகமாக ஆழ்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட யுத்தம். வேறொரு பரிமாணத்தின் உயிர்களையும் இந்த முப்பரிமாண உலகத்தின் மனித பெண்களையும் இணைத்து உருவாக்கப்பட்ட மனித கலப்பினங்களால் நடத்தப்பட்டதுதான் அந்த யுத்தம். சரி போராளி அவர்களே, இதற்கும் தற்போது தென்னிந்தியாவில் அரங்கேறி வரும் பெண் குழந்தை கடத்தலுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது.
யாம் கூறப்போகும் பதிலால் உங்களின் இந்த கேள்விக்குறி இப்போது வியப்புக்குறியாக மாறும். நீங்கள் நினைப்பது போல் முதன்மையான காரணமான பாலியல் தொழிலுக்காகவோ உறுப்பு திருட்டுக்காகவோ பெண் பிள்ளைகள் கடத்தல் இங்கு அரங்கேறவில்லை. மாறாக அவர்களின் கருமுட்டைக்காகத்தான் பெண் பிள்ளை கடத்தல் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக தென்னிந்திய பெண் குழந்தைகளின் கருமுட்டைகள் எதற்காக கடத்தப்படுகிறது என்பதை அறிய ஆதித்தென்னிந்திய மரபு பற்றி யாம் முன்னரே ஒரு காணொளி பதிவேற்றியிருப்போம். அதை நினைவில் கொள்ளுங்கள். அதை பார்க்காதவர்கள் வலது புறம் வரும் லிங்கை கிளிக் செய்து பார்த்துவிடுங்கள். அதோடு இப்போது யாம் எடுத்துரைப்பதையும் கேளுங்கள். எதிரிகள் மீண்டும் மகாபாரத வரலாற்றை நிகழ்த்தப் போகிறார்கள். அதாவது மீண்டும் அந்த பரிமாண தொடர்பை ஏற்படுத்தப் போகிறார்கள். அதற்கான கருமுட்டை சேகரிப்பில்தான் தற்போது இறங்கியுள்ளார்கள். இத்தனை கருமுட்டைகள் எதற்காக என்றால், இம்முறை அவர்கள் உருவாக்க நினைப்பது குவாண்டம் பரிமாணத்தில் சிறைப்படுத்தப்பட்ட உயிர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி மனித கலப்பினங்களை உருவாக்க இருக்கிறார்கள். இந்த கலப்பினங்கள்தான் எதிர்கால உலகத்தை கட்டமைக்கப் போகிறது. மனித இனத்தை மீண்டும் ஆகச்சிறந்த அடிமையாக மாற்றுவதே எதிரியின் இலக்கு. இங்கு நடப்பது பரிமாணப் போர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதற்காக பெண் குழந்தைகள் பூப்பெய்திய வயதில் இருந்து, அதாவது சுமார் 11 வயதில் இருந்தே இந்த கருமுட்டைகள் சேகரிக்கப்படுகின்றன. பூப்பெய்திய இளம் சிறுமிகளின் கருமுட்டைகள் தான் அதிகமாக சேகரிக்கிறார்கள். காரணம், வயதான பெண்களின் கருமுட்டைகளை விட பூப்பெய்திய சிறுமிகளின் கருமுட்டைகள் மிக ஆரோக்கியமானதாகவும் வலிமையுடையதாகவும் இருக்கிறது. அதனால்தான் இளம் சிறுமிகளை இலக்காக கொண்டு செயல்படுகிறார்கள். உங்கள் மரப்பணுதான் அவர்கள் இலக்கு. குவாண்டம் உலக பரிமாண தொடர்போடு உருவாகும் அந்த மனித இனம்தான் எதிர்காலத்தில் சூப்பர் மனிதர்களாக உங்களை நிர்வாகம் செய்வார்கள். அதற்கான கட்டமைப்பை எதிர்காலத்தில் உருவாக்க இப்போது இருக்கும் கட்டமைப்பை உடைத்தாக வேண்டும். அப்படி உடைக்கும் காரணியாகத்தான் வர இருக்கும் உலகப் போர் இருக்கப் போகிறது. இதன் மூலம் இந்த கட்டமைப்பை உடைத்துவிட்டு புதிய உலகை எதிரிகள் மீண்டும் உருவாக்குவார்கள். சிந்திப்போருக்கு பதிலுண்டு. நன்றிகள் பல.